விடுதலையின் அமிர்த பெருவிழா காலத்தில் நீதித்துறை அமைப்பு குறித்த நமது நோக்கம் நீதி எளிதாகவும் விரைவாகவும் அனைவருக்குமாகவும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நேற்று முதலமைச்சர்கள் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் உரையாற்றினார் விடுதலைக்கு பின் எழுபத்தைந்து ஆண்டுகள் நமக்கு நீதித்துறை நிர்வாகம் ஆகியவற்றின் பங்கு பணிகளையும் பொறுப்புகளையும் தெளிவுபடுத்தி இருக்கிறது என்று பிரதமர் குறிப்பிட்டார் நாட்டிற்கு வழிகாட்டு நெறிகள் தேவைப்படும் போதெல்லாம் நீதித்துறைக்கும் நிர்வாகத்திற்கும் இடையேயான உறவுகள் வலுப்பட்டு வந்துள்ளன என்று பிரதமர் தெரிவித்தார் நீதிமன்றங்களில் உள்ளூர் மொழிகள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் அப்போதுதான் நீதி அமைப்பின் மீது சாதாரண மக்களின் நம்பிக்கை உயரும் என்று அவர் தெரிவித்தார் பழைய பயன்படாத சட்டங்களை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்ட பிரதமர் மத்திய அரசு அடையாளம் காணப்பட்ட இத்தகைய ஆயிரத்து எண்ணூறு சட்டங்களில் ஆயிரத்து நானூற்று ஐம்பதை விலக்கி இருக்கிறது என்றும் ஆனால் மாநிலங்கள் எழுபத்தைந்து சட்டங்களை மட்டுமே விலக்கி உள்ளன என்றும் கூறினார் நாட்டின் நீதியியல் அமைப்பில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் சாத்தியக்கூறுகள் டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் முக்கிய பகுதி என்று பிரதமர் தெரிவித்தார் நீதி துறையை அரசியல் சட்டத்தின் காவலன் என்றும் பேரவிகள் மக்கள் எண்ணங்களை பிரதிபலிக்கும் பிரதிநிதி என்றும் பிரதமர் நீதிமன்றங்களுக்கும் இடையேயான சமநிலை நாட்டில் திறன்மிக்க நீதி அமைப்பை உருவாக்கும் திட்டத்தை தயாரிக்க உதவும் என்றார் प्रयास कर रहे हैं जुडिशियल इंफ्रास्ट्रक्चर को बेहतर करने की कोशिश चल रही है केस मैनेजमेंट के लिए आईसीटी के इस्तेमाल की शुरुआत भी की गई है सबऑर्डिनेट कोर्ट्स और डिस्ट्रिक्ट कोर्ट से लेकर हाई कोर्ट तक वैकेंसीज को भरने के लिए भी प्रयास हो रहे हैं உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என் வி ரமணா மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு பல்வேறு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்றனர் நீதி எளிதாகவும் பொதுமக்கள் வசதியை கருதியும் கிடைக்கச் செய்ய உரிய கட்டமைப்பை உருவாக்குவதற்கு நிர்வாகம் மற்றும் நீதித்துறையினருக்கு இந்த மாநாடு சிறந்த வாய்ப்பை அளிக்கிறது நீதி அமைப்பை எதிர்கொண்டுள்ள சவால்களை சமாளிப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் மாநாட்டில் விவாதிக்கப்பட்டது இதற்கு முன்னதாக இத்தகைய மாநாடு இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நடைபெற்றது